லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. குட் மார்னிங். நம்ம இப்ப கோயம்பேடு பழம் மார்க்கெட்ல இருக்கிறோம். இந்த பழம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து ஆட்கள் நடக்கவே முடியாத அளவுக்கு அதிகமான அளவுக்கு நமக்கு கூட்டம் இருக்கும். நமக்கு தெரியும் கோயம்பேடு சந்தை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கூட்டமே இல்ல, கிட்டத்தட்ட வெறிச்சோடி போயிருக்குனே சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த பழ மார்க்கெட் ஃபுல்லா சுத்தி வந்துட்டேன். பொதுமக்கள் இல்ல சிறு வியாபாரிகள்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளவுதான் இருக்காங்க. பெரும்பாலும் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த கடையுடைய உரிமையாளர்கள், கடையில வேலை செய்யக்கூடியவங்க, மூட்டை சுமக்கக்கூடிய தொழிலாளிகள், இப்படி கோயம்பேட்டு மார்க்கெட்ல வேலை பார்க்கறவங்க தான் இருக்காங்களே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் சிறு வியாபாரிகள் என யாருமே வரவில்லை. எனவே இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் மிகுந்த சோகத்தில் இருக்கின்றார்கள். காரணம் தங்களுடைய அந்த ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் எல்லாம் விற்பனையாகாத நிலை இருக்கின்றது. ஏற்கனவே விற்ற விலையிலிருந்து பாதிக்கு மேல் நாங்கள் விலையை குறைத்து விட்டோம். ஆனால் விலை குறைந்தாலும் கூட அந்த வர்த்தகம் என்பது அதிக அளவில் நடைபெறவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் நாம் பேசலாம். தற்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருக்கின்றார். இப்ப அண்ணா வணக்கம். இப்ப இந்த மார்க்கெட்ல நம்ம பொதுவா வந்தோம்னா எப்பவுமே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும், காலே வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்ப இன்னைக்கு அதிகமா கூட்டம் இருக்கும் நினைச்சா வெறிச்சோடி போயிருக்கு. ரெண்டு மூணு நாளா மழை பெய்யறதுனால மக்கள் யாரும் மார்க்கெட்டுக்கு வரல. மார்க்கெட்டை சுத்தி தண்ணி நிறைய நிக்கிறதுனால உள்ள வர முடியல. அதே போல வந்து எங்களுக்கு வியாபாரம் வந்து ஆப்பிள் எல்லாம் வந்து 2800 ரூபா 3000 ரூபா போன ஆப்பிள் பாக்ஸ் எல்லாமே இப்ப 1500 ரூபா 1400 ரூபா கொடுக்கணும்னு ஐடியா இருந்தா கூட யாரும் வாங்குறதுக்கு ஆள் யாரும் வரலங்க. அதே போல வந்து நாங்க திராட்சை பண்றோம். திராட்சை பண்ணும் போது திராட்சை வந்து 600 ரூபா 650 ரூபா போன திராட்சை 300 ரூபா 350 ரூபான்னு கொடுக்கலாம்னா கூட வாங்குறதுக்கு யாரும் கஸ்டமர் யாரும் வரல. இங்க பார்த்தா மார்க்கெட்ல பார்த்தா வேலை செய்யறவங்களும் ஓனர்களும் மட்டும்தான் இங்க கடையில இருக்காங்க. இங்க பார்த்தா கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட பார்த்தா அன்றாட படப்புக்கு தான் கல்லாடுறாங்க. அவங்களுக்கு வந்து தினந்தோறும் கூலி. இன்னைக்கு வியாபாரம் இருந்தாதான் அவங்களுக்கு கூலி தருவாங்க. ரெண்டு நாளா வியாபாரம் இல்லாததுனால சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. ரெண்டு நாளாவே அவங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு எல்லாத்துக்குமே சிரமப்பட்டு இருக்கிறாங்க. காசு இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ண மழை பெய்யுது ஊர் பக்கமாவது போயிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. இப்ப மார்க்கெட் பார்த்தா வெறிச்சோடிதான் இருக்குது. வழக்கமா வர மாதிரியே சரக்கு வருதா சரக்கு குறைச்சி எடுக்கிறீங்களா? ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சரக்கு நிப்பாட்டிட்டோம். மழைன்னு சொன்னதுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சரக்கு நிப்பாட்டிட்டோம். ஆனா இருந்தாலும் பார்த்தா வச்சுக்கி சரக்கு நிப்பாட்டி இருக்கிற சரக்கு ஸ்டாக் காலி பண்ணலாம்னு பார்த்தா கஸ்டமர் யாருமே வரல. சரக்கு அப்படியேதான் இருக்கு. நிச்சயமா இப்ப இந்த வியாபாரி பேசும்போதே அதுல இருக்கக்கூடிய அந்த வழிகளை அவர் வந்து குறிப்பிடுகிறார். காரணம் இந்த இடத்தில் அதாவது 2 நாட்களுக்கு முன்பே போதுமான அளவுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழங்களை விற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து புதிதாக நாங்கள் அந்த பழங்களை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் இங்கு பொதுமக்கள் வராத காரணத்தால் தொடர்ந்து ஒரு மோசமான நிலை இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். நம்ம யூஸ்வலா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஆப்பிள் பழம் வித்தது எவ்வளவுனா 240 ரூபாய் 250 ரூபாய் வித்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம விசாரிக்கும் போது 130 ரூபாய் 140 ரூபான்றாங்க. ஒரு கிலோ ஆப்பிளுடைய விலையே வந்து அந்த ரேட்டு தான் இருக்கு. ஆனா அதையும் கூட வாங்குவதற்கு பொதுமக்கள் தயாராக இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆப்பிள் மட்டும் இல்லாம ஆப்பிள் இங்க இருக்கக்கூடிய ஆரஞ்சு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய தர்பூசணி பழம், வாழைப்பழம், இப்படி அனைத்து வகையான பழங்களுமே தொடர்ந்து இப்படியான ஒரு நிலைதான் இருக்கின்றது. சாத்துக்குடி வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அண்ணா வணக்கம். இப்ப வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? வியாபாரம் சுத்தமா தான் இல்ல சார். காலையில 3 மணிக்கு கடை திறந்தோம். 3 மணிக்கு கடை திறந்து வியாபாரமே இல்ல. சாத்துக்குடி 100 ரூபா கிலோ வித்தது. இப்ப மழையினால 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. வெளியூர் வியாபாரம் எதுவும் வரத்தில்ல. உள்ளூர் வியாபாரி இங்க எங்கிருந்து வந்தவங்க வாங்கி போய் விற்கிறவங்க, வீட்டுல விற்கிறவங்க யாரும் அதுவும் வந்து வாங்குறது இல்ல. எல்லாம் வீட்டுல இருந்து வரவங்க பயப்படுறாங்க. எங்க வீட்டுல இருந்து வெளியே போய் தெருவோரம் கடைகளை வாங்குறது போறது அப்படின்ட்டு சுத்தமான வியாபாரமே இல்லாம தான் இருக்கிறோம். 15 பேர்கிட்ட வேலை செய்யறோம் கடையில. சாப்பாட்டு கூட வழியில அதுமாரி நிலைமையா இருக்குது. பொதுமக்கள் வந்து ஏன் வாங்க பயப்படுறாங்க? எதனால மழை காலத்துல? ஏன் இப்ப மழை டைம்ல சாத்துக்குடின்றதுனால அது சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும். இதனால நம்ம வேற சுத்தணும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு பயமா இருக்கு மக்களுக்கு. அதனால நன்றி. பொதுமக்கள் அச்சம் காரணமாக பழம் வாங்க பயப்படுவதாகவும் எனவே இந்த கோயம்பேடு மார்க்கெட் உங்களுக்கு ஒளிப்பதிவாளர் காண்பிக்கிறார். பெட்டி பெட்டியாக பழங்கள் இருக்கின்றது. சாத்துக்குடி பெட்டிகளாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், அனைத்து பழங்களும் பெட்டி பெட்டியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மழைக்காலத்தில் அதிக நாட்கள் இருப்பு வைக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கின்றது. எனவே பொது இங்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பழ வியாபாரிகளுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருக்கிறது. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.